டெய்லி ஃபைவ் சம்ஸில் டே 93க்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது நீளமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ டோட்டல் பால்ஸ் என் ஆஃப் ஏங்கிறது என்னது? 5 + 4 = 9. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நீல நிற பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நீல நிற பந்து மொத்தம் எத்தனை? 5. டோட்டல் பந்து எத்தனை? 9. ஸோ இதுக்கான நிகழ்தகவு என்னதுன்னா 5/9. இதுதான் ஆன்சர். ஈஸியான கணக்கு தான். இப்போ அடுத்த சம், 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முகம் மதிப்புகளின் கூடுதல் 10 விட பெரியதாக இருப்பதற்கான. 10 விட பெரியதாகனா 10 சேர்க்கக்கூடாது, 10 மேலே உள்ளதை மட்டும்தான் சேர்க்கணும். அப்போனா 2 பகடைகள்னால் என்ன ஃபேஸ் என்னது? நேத்தான் சொன்னேன், 36. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஏங்கிறத 10 விட பெரியதாக இருப்பதற்கான நிகழ்வுன்னு எடுத்துக்கோங்க. 10 விட பெரியதாக எது எது இருக்குன்னா 5, 6, 6, 5, 6, 6, இந்த 3 மட்டும்தான் இருக்கும். அப்போனா என் ஆஃப் ஏங்கிறது எத்தனை? 3. இப்போ பி ஆஃப் ஏங்கிறது எப்படி எழுதுவோம்னா 3/36. அப்போனா 1 × 3 = 12 × 36. ஸோ 1/12 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3வது கொஸ்டினோ 5வது கொஸ்டினோ. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டிருக்க நிகழ்தகவு. ஸோ லீப் வருடம்னா என்னதுண்ணா? ஃபஸ்ட்டு 52 வாரங்கள் ப்ளஸ் 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் லீப் வருடம். இப்போ ஆர்டினரி வருடம்னா எப்படி சொல்லுவோம்? 52 வீக்ஸ் ஒன்லி தான் இருக்கும். பட் லீப் வருடங்கிறது 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ அந்த 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அந்த 2 நாட்கள் என்னென்ன நாட்களாக இருக்கலாம்னா, ஒன்று ஞாயிறு திங்கள், இல்லைனா திங்கள் செவ்வாய், இல்லைனா செவ்வாய் புதன், இல்லைனா புதன் வியாழனாக இருக்கலாம், இல்லைனா வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், இல்லை வெள்ளி சனியாக இருக்கலாம், இல்லை சனி ஞாயிறாக இருக்கலாம். ஸோ மீதமுள்ள அந்த 2 நாட்களுக்கான கூறுவெளியை வந்து என்ன ஃபேஸுங்கிறது டோட்டலாக 7. புரியுதா? நல்லா சொல்கிறேன். அந்த மீதி உள்ள 2 நாட்கள் என்ன நாட்களாக இருக்கலாம் இருக்கலாம்னா இந்த 7 நாட்களாக இருக்கலாம். அதுதான் என் ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு 7. இப்போ நம்மக்கிட்ட கொஸ்டின் என்னதுன்னா, ஞாயிறு மட்டும் இருக்கிறதுக்கான நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஞாயிறுனா எது எது சேர்ந்ததெல்லாம் ஞாயிறு வருதுன்னு பாருங்கள். சனி ஞாயிறு இங்கே ஒன்று வந்திருக்கு, அடுத்து ஞாயிறு திங்கள், அப்போனா 2 தான் வந்திருக்கு. அப்போனா என் ஆஃப் இங்கிறது 2. இப்போ பி ஆஃப் இ, ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கிறது என்னது? என் ஆஃப் இ பை எஸ். அப்போனா 2/7 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ 4th கொஸ்டின், ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ பகடை உருட்டினீங்கன்னா என் ஆஃப் எஸ்ங்கிறது 6 கிடைக்கும். இப்போ இதில் இரட்டை எண் எது எதுலாம் வரும்? 2 வரும், 4 வரும், 6 வரும். அப்போனா மொத்தம் 3, டோட்டலாக 3 வருமா? அப்போனா இதுக்கான ஆன்சர் 3/6, அப்போனா 1/2 இதுதான் ஆன்சர் இதுக்கானது. இதே இந்த இடத்துல ஒற்றைப்படை எண்ணுக்கான அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே கொஸ்டினில் ஒற்றைப்படைன்றிருந்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு. அடுத்த கொஸ்டின், ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு யாது? இப்போ தான் சொன்னால் லீப் வருடான்னா என்னது? 52 வாரங்கள் ப்ளஸ் 2 நாட்கள். அப்போனா மீதமில் 2 நாட்கள் எப்படிலாம் இருக்கலாம்? இப்போ தான் பார்த்தோம், அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். ஞாயிறு திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், அடுத்தடுத்த 4, அடுத்து வியாழன், வெள்ளி சனி, சனி ஞாயிறு. அப்போனா என் ஆஃப் எஸ்ங்கிறது டோட்டலாக எத்தனை? 7. வெள்ளி அல்லது சனி கிடைக்கும் நிகழ்தகுனா எது எதெல்லாம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருது? வியாழன் வெள்ளி சேர்ந்து ஒன்று வருது, அடுத்து வெள்ளி சனி ஒன்று சேர்ந்து வருது, அடுத்து சனி ஞாயிறு சேர்ந்து வருது. அப்போனா இது மட்டும்தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை சேர்ந்தது ஒன்றே ஒன்று தான், வியாழன் வெள்ளி மட்டும்தான். அடுத்து இன்னொன்று வெள்ளி சனி, அடுத்து சனி ஞாயிறு. அப்போனா இந்த 3 தான் மொத்தம். என் ஆஃப் ஏங்கிறது 3. இப்போ நம்மக்கிட்ட ப்ராபர்ட்டி ஏங்கிறது என்னது? 3/7 இதுதான் ஆன்சர். ஸோ இன்றைக்கான 5 சம்ஸ் இது தான். ஸோ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட மார்க்கை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.